Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து போட்டு லைனிங் மட்டும் சீமிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக தேவைப்படுற மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து 3 மடங்கு அதிகமாக எடுக்கணும். லென்த் வந்து உங்களுக்கு எந்த லென்த் தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணால் போதும். பிரெத்து தான் வந்து உங்களுக்கு தேவையான அளவை விட 3 மடங்கு அதிகமாக வைக்கணும். ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறோம், ஸோ அதனால் இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். லென்த் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் சீமிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக வைக்கணும், ஒரே மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து மேலே கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்ஸ் வைக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ப்ளீட்ஸ் வந்து 3 விதமாக வைக்கலாம். ஒன்று, நீங்கள் அந்த மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளீட்ஸாக வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழேயும் மேலேயும் வந்து ஒரே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் டைரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். எப்படின்னா 1st பாயிண்ட்டு 3rd பாயிண்ட்டும் மேட்ச் பண்ணணும். 2nd பாயிண்ட் வந்து உள்ளே வந்து ப்ளீட்ஸாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ 3 பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணால் தான் ஒரு ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் அதனால் 1/2 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ளீட்ஸ் வச்சதுக்கு அடுத்த பாயிண்ட்லேருந்து 3rd பாயிண்டில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் 2nd ப்ளீட் வந்து உள்ளே போயிடும். நான் உள்ளே தள்ளுறேன் பாருங்கள், 2nd ப்ளீட்டை 2nd லைனை வந்து உள்ளே தள்ளுறேன். ஈக்குவலாக வரும் அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கும்போது. இது ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் வைக்கணும். ஃபஸ்ட்டு மேலே வந்து நான் வைக்கிறேன். மேலே வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழேயும் சேம் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸாக வச்சுட்டு கீழேயும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளீட்ஸ் வைக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து பின் பண்ணிவிட்டு மேலேயும் பின் பண்ணிக்கோங்க, கீழேயும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வராது. ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. 1st பாயிண்ட்டும் 3rd பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் ஒரு ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 2nd பாயிண்ட் வந்து உள்ளே போயிடும். நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த மார்க்கிங்கில் ஒவ்வொரு ப்ளீட்ஸாக வந்து நான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மேலே வச்சு முடிச்சுட்டேன். அதே மாதிரி கீழே வைக்கணும். கீழே வந்து சேம் டைரெக்ஷன், நம்ம ஃபஸ்ட்டு மேலே எந்த டைரெக்ஷன்லேருந்து வச்சுட்டு வந்தோமோ அதே டைரெக்ஷன்லேருந்து வச்சுட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஆப்போசிட்லேருந்து வைக்கலாம், பட் நீங்கள் ஆப்போசிட்லேருந்து வைக்கும்போது ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மேலே எப்படி வச்சுட்டு வந்தீங்களோ அதே மாதிரி கீழே வச்சா தான் ப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வைக்கும்போது நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனாக பார்த்து வைக்கணும். அதாவது பேக்வர்ட் டைரெக்ஷனில் ப்ளீட்ஸ் வைக்கணும். மிஷினை பார்த்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ நம்மளை பார்த்த மாதிரி தான் ப்ளீட்ஸ் வச்சுட்ருக்கோம். நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வச்சுட்டு வரும்போது நீங்கள் மிஷினை பார்த்த மாதிரி தான் வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். நான் உங்களுக்கு அதுவும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வச்சு காமிக்கிறேன். மேலே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது கீழே அப்படியே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு காமிக்கிறேன். மிஷினை பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக வரும். சேம் அதே மாதிரி 1st பாயிண்ட்டும் 3rd பாயிண்ட்டும் வைக்கணும். ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க, ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இது வந்து பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டார்டிங்கே ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து பின் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் மேலேயும் கீழேயும் வந்து ஃபுல்லாக ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு இதை வந்து அயன் பண்ணணும். ஒரே மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வச்சு அயன் பண்ணணும். ப்ளீட்டட் பஃப் அப்படின்னாவே வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஈக்குவலாக இருக்கும் பஃப் ஸ்லீவு. இப்போ நான் கீழேயும் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது ஒரு 3 ப்ளீட்ஸாக எடுத்து அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். ஸ்லோவாக அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸை ஒரு ரஃப் கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் வாங்க. ஹீட் வந்து மைல்டாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 ப்ளீட்ஸாக வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும். மேலே கீழே ஒரே மாதிரி இருக்கணும். வச்சு அயன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக அயன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக அயன் பண்ணிட்டேன். மேலேயும் அயன் பண்ணிவிட்டேன், உள்பக்கமும் அயன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம கீழே வந்து 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அடித்து திருப்புறதுக்காக. ஸோ என்ன பண்ணணுன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கும்போது நல்ல பக்கத்தில் தான் வைக்கணும், ராங் சைடு வந்து வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கத்தை பார்த்து வச்சு கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம்ல, 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள்.
அரைஞ்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. லைனிங் மேலே போடணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே போடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க லைனிங் மேலே, அப்போ தான் வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியும். ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க, அப்படியே வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டால் பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ளீட்ஸ் மார்க்கிங் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு மேலேயோ கீழேயோ ப்ளீட்ஸ் எடுத்து ஒவ்வொரு ப்ளீட்ஸாக எடுத்து மேலேயோ கீழேயோ வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், பின்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே வந்து இன்னொரு ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் எல்லாம் எங்கெங்கே பண்ணணுமோ பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் இந்த ஸ்லீவை. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ் வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சின்ன டிப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்படியேவும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த மாதிரி மாடல் பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் லைனிங்கில் வந்து சுடிதாரில் பேக் டாட் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 3-4 இன்ச் ஹைட்டில் சென்டரில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். பேக் டாட் பிடிக்கிற மாதிரியே வந்து பிடிக்கணும், சென்டர் ஆஃப் தி ஸ்லீவ் வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், புஃப்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, அடுத்தடுத்து வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டு பஃப் ஸ்லீவ்லேயுமே வந்து சென்டரில் லைனிங்கில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும், மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணக்கூடாது. லைனிங்கில் மட்டும் இந்த மாதிரி பேக் டாட் வந்து பிடிங்க. இந்த வீடியோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.